Mr. Mohan, you are under arrest. நான் இங்க எதிர்க்கட்சி தலைவரா வரலைங்க. இவர் என்னோட பழைய ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்ல நம்ம கட்சிக்கு நிறைய உதவிகள் செய்யறவர். இவர் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கா. சொல்லுங்க. என் பொண்ணு தற்கொலை பண்ணி சாகல சார். என் பொண்ணு அப்படிலாம் பண்ணிக்க மாட்டான், அவளை கொன்னுட்டாங்க. இதை பாருங்க சார், இதை பத்தி நான் எஸ்பி கிட்ட பேசியிருக்கேன். டிஜிபி, எஸ்பி ஜேம்ஸ் பத்தி இங்க பேசாதீங்க. அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் புலிய பூனையாக்கிடுவாரு. நீங்களும் இந்த பதவியில இருந்தவர் தானே, எந்த கேஸ்லயாவது எல்லாரையும் திருப்தி படுத்துற மாதிரி விசாரிச்சிருக்கீங்களா? எல்லாரையும் திருப்தி படுத்தணும்னு நான் ஒண்ணும் சொல்லல சார். இந்த கேஸ்ல நியாயம் கிடைக்காதுன்னு நினைக்கிற இவருக்கு நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. நியாயம் கிடைக்காதுன்னு யார் சொன்னா சார்? எஸ்பி ஜேம்ஸ் சார், மோகன் நிரபராதின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் சார். எனக்கு யாரையும் குறை சொல்லணுங்கிற நோக்கம்லாம் இல்லை, ஆனா என் பொண்ணோட கொலைக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு எனக்கு தெரியணும். டிஜிபி சார், உங்க ஒபினியன் என்ன? அப்ப வேற யாரையாவது அப்பாயின் பண்ணலாம் சார். இந்த கேஸ கண்டவங்களும் வந்து விசாரிக்க நாங்க விட மாட்டோம் சார். இந்த கேஸ ஷாம் தான் விசாரிக்கணும். ஷாமா? ஷாம் விசாரிக்கிற அளவுக்கு இந்த கேஸ்ல அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ்? இந்த கேஸ்ல ஒன்னும் இம்பார்ட்டன்ஸ் இல்ல. ஷாம் இந்த கேஸ விசாரிச்சா மத்தவங்க தலையீடு இருக்காதுங்கிறது எங்களோட எண்ணம். சரி, நான் டிஸ்கஸ் பண்றேன். டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கங்க, ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. எதிர்கட்சியான நாங்க எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கையோட தான் இப்ப போறோம். வாங்க போலாம். ஒரு விதத்துல இந்த கேஸ ஷியாம் கிட்ட கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். முதல்ல எதிர்கட்சிக்காரங்க அடங்குவாங்க, அப்புறம் ஷியாம் மூலமா மோகன் நிரபராதின் நிரூபிக்கப்பட்டா பொதுமக்களும் நம்புவாங்க. ஷியாம் மேல ஜனங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த கேஸ்ல ஷியாம் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஷியாமுக்கு மோகன் மேல அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கு, தெரியுமா? ஐ டிடன்ட் கெட் யூ சார். ஓ, நீங்க புதுசு இல்ல? அது ஒரு பழைய கதை. ஷியாமோட அப்பாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொம்பளை மூலமா பிறந்தவன் தான் மோகன். இந்த காரணத்தினால ஷியாமோட அப்பா அம்மாக்குள்ள டெய்லி சண்டை தான். அது கடைசியில ஷியாமோட அப்பாவோட தற்கொலையில போய் முடிஞ்சுது. கொஞ்ச நாள்ல ஷியாமோட அம்மாவும் இறந்துட்டாங்க. ஷியாமோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவன் குடும்பத்துல வந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மோகன் தான். அவன் பொறுப்பு அப்படி. இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன பொறுத்த வரைக்கும் ஷியாம் He's a man of great integrity and commitment. இந்த ஒரு காரணத்துக்காக மோகன் அவரு பழி வாங்குவார்னு எனக்கு தோணல. If Mohan is innocent. உனக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம மாதவண்ணா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. இந்த கேஸ விசாரிக்க போறது ஷாம்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க மாமனார் தானே? என் நிலைமை எப்படி இருக்கு பாத்தியா ஜோசப்? அப்ப இருந்தோம், அப்ப இல்லாதவன்னு எனக்கு ஒரு பட்டம். என்னன்னு நீங்களே இப்படி பேசுறீங்க? எங்க எல்லாருக்கும் மனதைரியம் கொடுக்குற நீங்களே மனசை தளர விட்டா எப்படின்னு? கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். தளர்ந்து போல. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது, ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து என் கழுத்துக்கு தூக்கு கயிறை கொண்டு வர பாக்குறாங்க. அண்ணே, இன்னைக்கு காலையில கட்சி மீட்டிங் இருந்தது, எலெக்ஷன்ல உங்களுக்கு பதிலா என்ன நிக்க சொல்லி கமிட்டியில முடிவு எடுத்திருக்காங்க. அது நல்ல விஷயம் தானே? அந்த ஜான் சாலமன் கோச்சிட்டு போயிட்டறேன். நல்லது, அவன் ஒரு திருட்டு பையன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு விருப்பம் இல்லைண்ணே. உங்களுக்கு பதிலாக நான் வேண்டாண்ணே, எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிட போறேன். தயவு செய்து அப்படி பண்ணிட்டாத. மக்களோட நம்பிக்கையை ஏமாத்திடக்கூடாது. ஆப்ரஹாம் சார் தொடங்கி வச்ச நல்ல விஷயங்களை எப்படியாவது முடிச்சு வைக்கணும். அதுக்கு நீ தேர்தலில் நின்னாகணும். ஆல் தி பெஸ்ட். மோகனும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவன் சட்டசபைக்குள்ள வரணுங்கிறது தான் என்னோட ஆசையே. உண்மையை சொல்லணும்னா வேணும்னு தான் அவனுக்கு எதிராக ஒரு வீக் கேண்டிடேட்டை போட்டிருக்கேன். ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு சுயரூபம் இருக்குன்னு எனக்கு இப்போதானே தெரியும். ஆ, இந்த காலத்தில் எல்லாரும் முகமூடியை போட்டுக்கிட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னது மிகப்பெரிய உண்மை சார். பல பேர் பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆ, வந்த விஷயத்தை மறந்துட்டேன். இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் நம்ம சந்திரனையும் போட்டால் நல்லாயிருக்கும். இது தேவையா சார்? அந்தாலும் டீல் பண்ண எல்லா கேஸுமே தலைவலியில் தான் முடிஞ்சிருக்கு. அவன் என் மச்சாங்கிறதுனால நான் சொல்லல, அவன் ரொம்ப இன்னசென்ட். சில சமயம் முட்டாள்தனமா நடந்துக்குவான், அவன் ஷாம் கூட இருந்தா மரியாதையா இருப்பான். அதே சமயத்துல இந்த கேஸ பத்தின விஷயங்களும் தெரிஞ்சுக்குவான். உங்க எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். வேற என்ன எதிர்பார்ப்பு? ஷாம் இன்வெஸ்டிகேட் பண்ற கேஸோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கே நல்லா தெரியும்.
அப்படி இருக்கும்போது அந்த டீம்ல உங்க மச்சான சேர்த்து விடுறதுங்கிறது. பை தி பை, இப்போ ஷாம் எங்க இருக்காரு? இவர் யாரு? இவர் தான் டிடெக்டிவ் சந்திரன். இவரா? இவரை பார்த்தா டிடெக்டிவ் மாதிரி தெரியலையே. லுக்கு மட்டும் இல்ல, அவர் மண்டிக்குள்ளயும் ஒண்ணும் இல்ல. நம்ம எதிர்கட்சி தலைவரோட சொந்தக்காரர், அதனாலதான் இந்த அளவுக்கு ஆச்சு இருக்காரு. ஓ, என்னையா இது? இங்க கட்சி மீட்டிங்கா இல்ல சினிமா ஷூட்டிங்கா? இல்ல சார், இவங்க எல்லாரும் ஷியாம் பிரசாத் சார் பாக்குறதுக்காக. இந்த அளவுக்கு கூட்டமா வர அவன் என்ன ரஜினிகாந்தாயா? ஸ்டூபிட் ஃபெலோஸ். இப்படி பண்ணு சார். இவர் தான் ஷியாம் பிரசாத் தாங்க. ஷியாம் பிரசாத் இவர் இல்லங்க, இவர் ஒரு சப்ப இன்ஸ்பெக்டர். இந்த ஷியாம் பிரசாத்துக்கு என்ன ரெண்டு தலையா இருக்கு? இல்ல சார், அவர் எவ்வளவு கேச திறமையா கண்டுபிடிச்சிருக்காரு. இல்லாத பொல்லாதெல்லாம் எழுதி பெரிய ஆள் ஆக்குறவங்க இந்த பத்திரிகைக்காரங்க. இதுல வேற அவனை பார்க்க பெரிய கூட்டம் வேற. அவன் என்ன என் கடவுள் அவதாரம்? எஸ், இட்ஸ் ஹிம். ஒரு என்ன எடுத்துக்கங்க, வர வேண்டிய நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். உங்களுக்கு தான் ஒரு வேலையும் இல்லையே. நான் வந்தேன்.